ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எந்த மாதிரி போயிட்டுருக்கு? இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் வந்ததுக்கும் இப்போவும் நிறையா இப்போ மாங்க பிளான் பண்ணாங்க, ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன ப்ரோ? ஹேண்ட் ப்ரோ இஸ்ஃபோ இப்போ இங்கே வந்து என்ன பட்ஜெட்லேருந்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் கிடைக்கும் ப்ரோ? இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் நாங்கள் இப்போது நீங்கள் வீட்டில் ஒரு பேபி வச்சுருந்தா உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் வந்து நம்ம கிரே பேரட்டில் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பேர்ட் ஃபார்ம் அங்கே தாங்க வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி ஹாப்பி பேர்ட் ஃபார்மில் வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அங்கே தான் நம்ம திரும்பி வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஹேண்ட் டவுன் பேர்ட்ஸ் அண்ட் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹாப்பி பேர்ட் ஃபார்மில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கன்னூஸ் வெரைட்டி இவங்க ப்ரீட் பண்ணுறாங்க, அண்ட் ப்ரீட் பண்ணி அதையும் வந்து அந்த சிக்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட பிரணேஷ் இருக்கார், அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஐ ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. ஸோ ஹாப்பி பேர்ட் ஃபார்ம் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு வந்து. ஆமாம். ஸோ எப்படி இருக்குது ப்ரோ பேர்ட் ஃபார்ம்லாம்? ஆ, நல்லா போயிட்டு ப்ரோ. ஓகே, ஸோ இனி வந்து ஸ்மால் கன்யூஸ் அண்ட் சன் கன்யூஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை ப்ரோ, இப்போ கொஞ்சம் அப்டேட் ஆகி போயிட்டுருக்கோம். இப்போது மாங்க் பண்ணிருக்கோம், லாரி சீட் இருக்கும், கிரே பேரட் வரைக்கும் இப்போ பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஓகே, ஹேண்ட் ஃபீட் பண்ணி எல்லாமே ஹேண்ட் டேம் பண்ணி ஹேண்ட் ஃபீடிங்காகவும் கொடுக்குறோம் ப்ரோ. கஸ்டமர்ஸ் இது பண்ணி நம்ம டேம் பண்ணி தர சொன்னால் டேம் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எந்த மாதிரி போயிட்டுருக்கு ப்ரோ? நீங்கள் லாஸ்ட் இயர் வந்ததுக்கும் இப்போவும் நிறையா குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு, ஆமாம், அதிகமாக இல்லை, கம்மி தான் ஆயிருக்கு. பட் கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்கும்போது அது நல்ல பெனிஃபிட் தான். இப்போ ஒரு சன் கன்யூர் 8,000-8,500 எடுத்துகிட்டு இருந்தது, இப்போ ஒரு 5,000 ரேஞ்சுக்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்களா? ஆமாம். ஸோ ப்ரைஸ் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கம்மி ஆயிரும். ஓகேங்க, பட் எப்பவும் மூவிங் இருக்குது, போயிட்டே தான் இருக்குது. பட் அதெல்லாம் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு பெரிய ப்ளஸ் என்ன, நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க, ப்ரீட் பண்ணி கொடுக்கும்போது இனிமேல் நல்லா கொடுக்கலாம் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே ப்ரோ, நம்மகிட்ட இருக்கிற ஹேண்ட் ஃபீட் சிக்ஸ் எல்லாம் பார்க்கலாங்களா? ஷோர், பார்த்துருவோம். அப்படியே ப்ரோ, இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஹேண்ட் ஸ்டவுன் அண்ட் ஹேண்ட் ஃபீடிங்காக வச்சுருக்கீங்க? ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் ப்ரோ, ப்ளஸ் வந்து ஹேண்ட் டைம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹேண்ட் டைம் இட பண்ணா பண்ணி ஓகே. ஓகே, ஸோ இப்போ இதில் பேசிக்னா என்ன மியூட்டேஷன் இருக்குது? சார், பேசிக் வந்து ஸ்மால் கன்னூஸ் ப்ரோ. உங்கள் கையில் இருக்கிறது பைனாப்பிள். ஓகே, அது இப்போ டைம் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிளில் இது ஹேண்ட் ஃபீடிங்கு. ஓகே, இது ஒரு 50 days இருக்கும் ப்ரோ. ஓகே, இந்த சிக்கர் ப்ளஸ் வந்து பைனாப்பிளில் ஸ்மால் வந்து பார்த்தீங்கன்னா இது 25 days ஆச்சு. ஓகே, இது ப்ளூ க்ரீன் சீப். ஓகேங்க, இதெல்லாம் பேசிக் வெரைட்டி ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் கன்யூர். ஓகே, சன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 35 days ஓல்டு சிக்கு. ஓகே, சன்னு வந்து நம்ம எல்லாமே எல்லோ டாமினண்ட்டு தான். ஓகே, இது 35 days ஆச்சு. அது சன்னே வந்து பார்த்தீங்கன்னா 50 days ஓடது இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லோ டாமினண்ட்டு தான், ஃபெதர்ஸ் பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ மோல்டாக மோல்டாக சொல்லுங்கள் எல்லோ. ஆமாம், நீ இப்போது ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். நீ போக 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 இவங்களுமே சன்னு தான் ப்ரோ. இப்போ இவங்களுக்கு வந்து 2 months மேலே இருக்கும், ஒரு 70 days பக்கம் இருக்கும். இது வந்து நார்மல் சன்னு. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ எல்லோ டாமினன்ட் காமிக்கல, அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இப்போது இப்படி தான் இருப்பாங்க. இனி ஒரு 6-8 months ஆகும்போது அந்த பேரண்ட்டோட கலரேஷன் எல்லோ கலர் வந்து வந்துடும். இப்போது ஒரு பேர்ட் வீட்டில் வச்சு வளர்த்தணும்னு ஆசைப்படுறாங்க, அதுவும் வந்து லைக் வைல்டு எடுத்துகிட்டு வச்சு இது பண்ணுறது ப்ரீடிங் கான்செப்ட் அந்த மாதிரி போயிடும். ஒரு ஹேண்ட் டேம்டு எடுத்துகிட்டு அதை வீட்டில் வச்சு வாங்கணும்னு அதெல்லாம் நினைப்பாங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ இப்போ ஒரு இதுவும் ப்ரீட் பண்ண முடியுமா? ஆ, ப்ரீட் நம்ம கஸ்டமர்ஸே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம மேல் ஃபீமேல் போட்டுட்டு அந்த ஸ்டேஜ் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஹேபிட் வந்துடும். ஓகே, ஸோ தாராளமாக ப்ரீட் பண்ணலாம். ப்ரீட் பண்ணி சிக்ஸு பேரண்ட் எல்லாமே கையில் எடுத்து வச்சு இருக்க மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஓ சரிங்க. இப்போ அப்போ வைல்டு மட்டும்தான் ப்ரீட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஈவன் ப்ரோ ஹேண்ட் டைம்டு வந்து ஷோராக ஆகும், பட் என்னென்னா கொஞ்சம் இப்போ பேர்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது ஸ்மால் கன்னூரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 year ப்ரீடிங் ஏஜ் அப்படின்னா மேபி ஒரு 1.5 years 2 years வந்து ஆனால் கண்டிப்பாக ஆகும். ஓகேங்க ஓகேங்க. ஸோ இப்போ பிகினஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் வைல்ட் ஒரு ஹேண்ட் டைம்டு எதாக இருந்தாலும் ஓகே, எது இதுலேருந்து போகலாம், எந்த பேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ? இப்போது இப்படி நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மள்கிட்ட கன்யூஸ் வச்சுருக்கோம், கன்யூஸ் மாங்க் இருக்குது. பட் இதில் வந்து எல்லாமே மெயின்டெனன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. இது ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சிக்கோட மெயின்டெனன்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஸ்மால் கன்னூர் போனாலும் அதே மெயின்டெனன்ஸ் தான் பண்ண போகிறீங்க. ஈவன் சன்னு போனாலும் ஓகே, ப்ளஸ் மாங்க்கு போனாலும் ஓகே, இவங்க எல்லாத்துக்குமே வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு வந்து என்னென்னா அதோட கலரேஷன் வைஸ் அதோட சைஸ் வைஸ் வந்து காஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எப்படி இது பண்ணலாம்னா, அவங்க இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு அவங்க ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதை பிளான் பண்ணி அவங்களுக்கு எந்த கலரேஷன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போய்க்கலாம். பட் மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து மோரார்லெஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த வெரைட்டிஸ் எல்லாம். நீங்கள் இதுக்கு மேலே லாரிக்கீட் கிரேலாம் போகும்போது அது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து கனூஸில் நீங்கள் எது வெரைட்டி வேணாலும் போயிட்டு இவங்களோட ஃபீடிங் ஹேபிட்ஸ்லாம் சேமாக இருக்கும், லாரிக்கீட்ஸ் அவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டிங்காக இருக்கும். ஓகேங்க.
இப்போ இது வைக்கிறத பத்தி சொல்லுங்க, ஐ மீன் மெயின்டெனன்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தி சொல்லுங்க, இதோட கேஜ் சைஸ் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட் சொல்லுங்க. ப்ரோ இப்போ நம்ம நீங்கள் வந்து ப்ரீடிங் கான்செப்ட்ல போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஒரு சைஸ் வந்து நம்ம கம்பல்சரி இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பண்ண வீட்டில் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து என்னன்னா, நீங்க ஹேண்ட் டேம்டு பேர்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நம்ம எப்பவுமே ஃப்ரீ ஃபிளைட் கொடுப்போம். ஓகே, ஸோ ஃப்ரீ ஃபிளைட் கொடுக்குற ஒரு ரீசன் இருக்கிறனால நீங்க கேஜ் சைஸ் வந்து மினிமம் இந்த சைஸ் கொடுக்கணும் அப்படி இல்லை. அவங்க உள்ள கேஜ்குள்ளே வந்து கம்மியான டைம் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த டைமுக்கு அவங்களுக்கு உள்ள ஒரு கன்வீனியன்ட்டான பிளேஸ் இருந்தால் போதும். ஓகே, மினிமம் ஒரு 2 feet கேஜ் இருந்தாலே இனஃப். ஓகே, அதுக்கு மேலே பெருசாக நீங்கள் கொடுக்கணுன்னு நீட் இல்லை. ஓகே போ, ஸோ ஒரு 2 feet கேஜ் வந்து வெறும் ஜஸ்ட் அந்த ஒரு நைட் டைமில் இல்லை ரெஸ்டிங் டைம் அந்த இதுக்கு யூஸ் பண்ண, அதுக்கு மீது எல்லா டைம்லையும் நம்ம ஃப்ரீஸ் லைட். இப்போ ஃப்ரீஸ் லைட் யூஸ் பண்ணாலும் வந்து கேஸ் கதவை தான் வச்சா பறந்துடும். ப்ரோ இது வந்து நம்ம மெயினாக இப்போ நான் வீக்லியே ஒரு 5 to 8, 10, 6 வந்து சேல் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எனக்கு ஒரு கால் வரும் பேர்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு. கால் பண்ணாதவங்க இருப்பாங்க, கால் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீக்லி கண்டிப்பாக ஒரு கால் எனக்கு வந்துடும். ஓகே, நாங்கள் வந்து ஒரு ஒரு டைமும் பேர்டை கொடுக்கணும் சொல்லி தான் அனுப்புகிறோம். நீங்கள் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகாதீங்க, இண்டோர் ஃப்ரீ ஃப்ளைட் மட்டும்தான் பாசிபிள். ஏன்னா இப்போ நம்ம வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, புறா மாதிரி எங்கே விட்டாலும் கண்டுபிடிச்சி வந்துடும் அப்படின்னு. நம்மளோட பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம ஃபேஸு நம்மளோட சவுண்டு தான். ஓகே, ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பார்த்து நம்ம சவுண்டு பார்த்து தான் வருவாங்க. ஓகே, நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க பயந்து பறந்து போய் பக்கத்தில் பில்டிங், இப்போ நம்ம ஏரியா ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்கும், உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி நம்ம தெரிய மாட்டோம். ஸோ பயத்தில் அவங்க நம்மளை தேடி எங்காவது பறந்து ஆப்போசிட் சைடில் போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவுட்டோர் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஓகே, இன்டோருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ப்ரோ, பெஸ்ட்டு. நீங்கள் அப்படி அவுட்டோர் எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ பேர்ட்ஸ்க்கு வந்து ஹார்னஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ டாக்ஸ்க்கு பெல்ட் வர மாதிரி ஹார்னஸ்ன்னு உங்களுக்கு ஆன்லைன்லாம் கிடைக்கிறேன், அந்த மாதிரி வாங்கி நீங்கள் அது வியர் பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டா சேஃப் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ சொன்னீங்களே ப்ரோ இந்த எல்லோ டாமினன்ட் இருக்குது, இன்னொன்று எல்லோ டாமினன்ட் இல்லைன்னு சொல்லி வந்து அதை வச்சு கூட ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்களா? ஆமாம் ப்ரோ, இப்போ நார்மல் சண்டைக்கும் எல்லோ டாமினன்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் அடல்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் சிக்கில் வந்து எல்லோ டாமினேட்டுங்கிறது வந்து சிக்கிலே உங்களுக்கு அந்த எல்லோலாம் தெரிஞ்சிடும். நார்மல் சன்ல சிக்கிலே தெரியாது, பட் கொஞ்சம் பெருசாக பெருசாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஹாப்பி பேர்ட் ஃபார்ம் வந்தாங்க, அண்ட் கண்டிப்பாக ஹாப்பி பேர்ட் ஃபார்ம்ல ஹாப்பி கஸ்டமர்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இங்கே வந்து என்ன பட்ஜெட்லேருந்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் கிடைக்கும்? ஓ, இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் நாங்கள் இப்போது 1500 கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ கரண்ட் மார்க்கெட்டில் இப்போ எக்ஸாம்பிள் செப்டம்பரில் இருக்கும், செப்டம்பர் 2023 இருக்கும், இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு இந்த ப்ரைஸ்லேருந்து கிடைக்கும் இல்லைங்களா? ஓகேவா, ஏன்னா இப்போ லாஸ்ட் இயர் போட்டப்போ நம்ம 2500 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்லியிருந்தோம் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ். ஆமாங்க, இப்போ வந்து ஒரு 1500 ஸ்டார்டிங் இருக்குது நம்மக்கிட்ட. அது எந்த பேர்டு ப்ரோ? ப்ரோ ஸ்டார்டிங் ஸ்மால் கனூஸில் க்ரீன் சீக்கு சின்னமன் அதெல்லாம் நம்ம 1500 கொடுக்குறோம். ஓகே, அது இப்போ நம்ம இம்யூட்டேஷன் அதிகமாக இப்போ எல்லோ சைடட் ஒரு 1008, பைனாப்பிள் ஒரு 2000 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் கன்யூஸ் வந்தாங்கன்னா, சன் கன்யூஸ் வந்தாங்கன்னா ப்ரோ? சன் கன்யூர் வந்து இப்போ 5000 ரேஞ்சில் கொடுக்குறீங்க ஹேண்ட் ஃபீடிங். ஓகே, ஹேண்ட் ஃபீடிங் இப்போது எக்ஸாம்பிள் ஹேண்ட் ஃபீட் பண்ணி நீங்களே கொஞ்சம் ஐஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரோ, அது ஹேண்ட் ஃபீடிங்லேருந்து ஒரு 2000 rupees எக்ஸ்ட்ரா, 2000 அது இது பொறுத்து ப்ரோ. இப்போ சன்னெல்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டுக்கே நமக்கு 1000-1500 வந்து எடுத்துரும். ஓகே ஓகே, ஸோ அப்போ சிக்ஸுக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். ப்ரோ இப்போ கன்வர்ஸ் தவிர நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது ப்ரோ? இப்போ கன்வர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்க் பேரக்கீட்டை அந்த வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க, ப்ளஸ் லாரிக்கீட்டு ப்ளஸ் கிரே பேரட் பண்ணுறோம். இப்போ மாங்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் மாங்க் வரும், ப்ளூ வரும், லுட்டினோ மாங்க் வரும், சினமன் மாங்க் அந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது. கன்வர்ஸ் மாதிரியே நமக்கு இதுலேயும் வெரைட்டிஸ் வருது. இப்போ நம்மள்கிட்ட கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ மாங்க் இருக்குது. ஓகே, ப்ளூ மாங்கில் இது வந்து 35 days சிக்கு ப்ரோ. ஓகே, இது வந்து 50 days சிக்கு. ஓகே, இவங்களோட ஃபீடிங் ஹேபிட்ஸ் வந்து சேமாக இருக்குங்களா டிஃப்ரெண்ட்டாக ப்ரோ? கன்வர்ஸ்க்கு என்ன ஃபுட் கொடுக்குறோமோ அதே அதையாக கொடுக்குறோம். பட் வந்து அவங்கள விட இது கொஞ்சம் பிளேஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்பீக்கிங் எபிலிட்டி இருக்கும். ஆமாம், மாங்க்கு கரெக்டாக. இப்போ மாங்க் பிளான் பண்ணாங்க, ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன ப்ரோ? ஹேண்ட் ப்ரோ இஸ்கோ மாங்க் வந்து க்ரீன் தான் பேசிக் வெரைட்டி, அது 7000 ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸு. 7000 இப்போது ப்ளூலாம் வந்து பார்த்திங்கன்னா 995 அந்த ரேஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நீ நம்ம லுட்டினோ அந்த மாதிரி போகும்போது அது 15 வரைக்கும் இருக்கும் ப்ரோ. ஓகே, இவங்களோட சவுண்ட் ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க, சவுண்டு நாய்ஸ் வந்து டெசிபிள் ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற கம்பேர் பண்ண. ஷோராக ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்மால் கம்பேர் பண்ணும்போது சன்னு ஜாஸ்தியாக இருக்கும், சன்னை கம்பேர் பண்ணும்போது மாங்க் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ, இவங்களும் வந்து லாரிக்கேட் ப்ரோ. ஓகே, மாங்க்க்கு அப்புறம் இந்த வெரைட்டி வரும். அப்போ லாரிக்கேட் வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மள்ட்ட ரெயின்போ லாரிக்கேட் இருக்குது, ஸ்வைசன் லாரிக்கேட் இருக்குது, இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போது இந்த பேசிக் மியூட்டேஷன்ஸில் நம்மள்ட்ட ஸ்வைசன் அண்ட் ரெயின்போ இருக்குது ப்ரோ. ஓகே, இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களுக்கு லாரிக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஓகே, பட் என்னால் இவங்க ஃபுட் ஹேபிட் வந்து இவங்க எல்லாத்த விட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்,
ப்ளஸ் வந்து டயட் வந்து இவங்க பெருசானதுக்கப்புறம் செல்ஃபீடில் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்குவாங்க. இவங்களோட டயட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியுங்கிற கஸ்டமர்ஸ் வந்து நம்ம லாரி போய்க்கலாம். பட் நல்லா பிளேஃபுல்லாக இருப்பாங்க, கலரேஷன் வைஸ் வந்து சூப்பராக இருப்பாங்க, கரெக்டாக இருக்காங்க. இவங்களோட ப்ரீதிங் ஹேபிட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? இப்போ ப்ரீதிங் ஹேபிட் வந்து இப்போது நம்ம கன்யூஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ப்ரீடிங் இது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு தடவை செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரீடிங் வந்து பிரச்சனை இருக்காது. பட் ஃபுட்டு தான் ப்ரோ கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். டைமுக்கு வைக்கணும், ஓகே, இவங்களை மாதிரி ஸ்ட்ரிப்லாம் பண்ண முடியாது. டைமுக்கு நம்ம ஃபீடு கொடுக்கணும், ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சம் காஸ்ட்லி பர்ட்ஸ்னஸ் இல்லாமல் இது, ஆமாம் காஸ்ட்லி வைஸும் இதுதான். இப்போ இது பேசிக் மியூட்டேஷன்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ரெயின்போ வைஸ் எல்லாம் இனி அதிகம் போகும்போது நம்ம ரெட்லாம் போகும்போது அது 20 மேலே 30 அந்த ரேஞ்சில் வரும். பட் ஏன்னா இருந்தாலே உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தான் மஸ்ட்டு. ஆ, அடல்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் ப்ரோ. லாரி ஃபுட்டுன்னு தனியாக நமக்கு வருது, அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி அதுவும் டயட்டில் ஒரு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து கிரே பேரட்ஸ் ப்ரோ. பட் இப்போ நம்மக்கிட்ட கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் தான் இருக்காங்க. இது ஒரு 25 days இருக்கும், அது 20 days சிக்கு. நம்ம இப்போ இது ஃபீடிங் எடுத்திருக்கோம். கிரே பேரட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் லார்ஜ் பேர்ட் வெரைட்டியில் வரும். ஓகே, இப்போ கிரேலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குல்ல ப்ரோ, இது என்ன வெரைட்டி? ஸோ இது நார்மல் ஆஃப்ரிக்கன் கிரே தான். ஆஃப்ரிக்கன் அந்த காங்கோண்ட் அந்த டிம்மி டிம்மிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், டார்க் கிரேயில் இருக்கும். காங்கோ கிரே தான் வந்து யூஷுவல் ப்ரீட், ஒரிஜினல்கிட்ட வராது. ஓகே, அது வந்து நார்மல் கிரேடில் வரும். டிம்மிங்கிறது கொஞ்சம் சைஸ் சின்னதாக வரும். இது காங்கோ ஆஃப்ரிக்கன் கிரே பேரட். ஓகே ஓகே, இப்போ கிரே பேரட் அப்படிங்கும்போதெல்லாம் பற்றி பார்க்கும்போது லைக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பேர்ட் அண்ட் லார்ஜ் சைஸ் பேர்ட். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான். இப்போ இது வந்து நம்ம இப்போ சேல் இப்போ பண்ணுறதில்ல. ஓகே, இது நம்ம இப்போ ஃபீடிங்கில் எடுத்திருப்போம். இன்னொரு இப்போ இது 20 days இருக்கும் ப்ரோ. நம்ம இனி 2 months வரும்போது தான் இனி கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணி தான் கொடுப்போம். ஓகே, 40 ரேஞ்சில் போயிட்டு இருக்கோம் ப்ரோ கிரே பேரட். அந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக வர்த்தாக இருக்கும். இதோட லைஃப் ஸ்பான்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 50 years, 45 to 50 years வரும். நீங்கள் வீட்டில் ஒரு பேபி வச்சுருந்தா உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் வந்து நம்ம கிரே பேரட்டில் பார்க்கலாம். ஓகே, நல்லா பிளேஃபுல்லாக இருக்கிங்கபிலிட்டி இருக்குல்ல ப்ரோ, ரொம்பவே நல்லா பேசுவாங்க. இப்போ மிஸ்ஸபோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட டாக்கிங் அபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். நம்ம ஒரு 200 words பக்கம் இவங்க ஞாபகம் வச்சு பேசுவாங்க, அந்தளவுக்கு எபிலிட்டி இருக்கும். இப்போ ரீசெண்டாக இந்த இதெல்லாம் பார்த்தோம் லைக் கண்டிப்பாக பேன் பண்ண பேர்ட்ஸ் வந்து வீட்டில் வளர்க்காம இந்த பச்சைக்கிளியெலாம் வளர்த்துருக்காமான் கிட்டத்தட்ட அந்த சீனுக்கு வந்து ஒரு மாற்று போகாமல் கூட யோசிச்சாரோ அதுக்கு மேலே இருக்கும் ப்ரோ. கிரே பேரட் வந்து அதுக்கு மேலே இருக்கும் ப்ரெஸ். பட் வந்து என்னென்னா ப்ரைஸ் வைஸ் காஸ்ட்லி, பட் அதுக்கான இது வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும் நமக்கு. சொல்லிருக்கோம் கிரே பேரட் வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே பிடிக்கும். பிகாஸ் ஈகிளுக்கும் பெருசாக அவரை பார்க்கும்போது ஒரு ஈகிள் லார்ஜ் இது வரும். இப்போ நீங்கள் அந்த சிக்ஸ் எல்லாம் கையில் வச்சுருந்ததுக்கோ இது ஒரு 20 days தான் சிக்கு. அந்த 20 days சிக்கோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நல்ல லார்ஜ் வெரைட்டி பேர்டு, நல்லா பெருசாக வச்சுருக்கணும், நிறையா ஸ்பீக்கிங் அபிலிட்டி, நல்லா பிளேஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிரே பேரட் போய்க்கலாம். ஓகே ஸோ ஆனால் இந்த இடத்து இந்த ஏஜில் எடுத்துகிட்டு போய் ஸ்வீட் பண்ணுறது கஷ்டம் அது ப்ரோ. இப்போ நாங்களே இப்போ சேல் பண்ணல இது, இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த வீடியோக்காக காட்டுறோம். இனி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 days 1 month பக்கம் நம்ம ஃபீட் பண்ணி அந்த ஒரு சைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்போம் ப்ரோ. ஓகே ஸோ அப்போ யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த சைஸ் கேட்காதீங்க, இந்த சைஸில் வந்து கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போய் சர்வை பண்ணுறது காமன் ப்ரோ. ஸோ எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கவங்க எடுத்து பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு எத்தனை மந்த்ஸ் கொடுப்பீங்க? இது இன்னொரு 1 month 1 month கொடுத்துடலாம். அப்போ 1 month போது இனி ஃபெதர்லாம் பிளாக். ஆமாம், ஃபுல்லாக ஃபெதர் வந்து இன்னும் சைஸ் பெருசாக இருக்கும். இது சிக்கனால சைஸ் சின்னதாக தெரியுது உங்களுக்கு, அந்த சைஸ்லேயே தெரியுது. ஓகே ஓகே, இன்னும் சைஸ் பெருசாயிரும். ஆமாம், அந்த சைஸில் தான் வந்து கிரே பேரட் கொடுப்போம். ஓகே, பட் கிரே பேரட் எடுக்கும்போது என்னென்னா நீங்கள் கேஜ் வைஸும் எல்லாமே நமக்கு லார்ஜாக போயிடும். ஃபுட்டும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும், அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கணும். சரி, நீங்கள் ஒரு 2 feet கேஜ்லாம் பத்தாது ஓர் கண்டிப்பாக பெரிய சைஸில் கேஜ் போடணும். ஃபுட் ஹேபிட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இதுங்க எப்படி ப்ரோ, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற டைப்பாக இல்லை எப்படி? இல்லை, இவங்கெல்லாம் நார்மல் தான் ப்ரோ. இப்போ நம்ம கன்யூஸ் மாங்ஸ் மாதிரி தான், இவங்க இதுவும் சாப்பிடுவாங்க, காரமும் சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே, ஃப்ரூட்ஸு. ஓகே, டயட் பேர்ட்ஸோட டயட் தான் ப்ரோ. நார்மலாக பேர்ட்ஸ் டயட் என்னவோ அந்த டயட் தான் இருக்கும். பட் எல்லாம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களோட அப்டேட் பார்க்கணும்னா எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறது ப்ரோ? நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. ஓகே, ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் நமக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம், வீக் டேஸில் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஸோ நான் ஆடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே தான் ஆட் போடுவேன். ஓகே, சாட்டர்டே சண்டே தான் சேல் இருக்கும் ப்ரோ. ஓகே, இப்போ கஸ்டமர்ஸ் கால் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே கால் பண்ணாங்கன்னா அவைலபிளாக இருப்பேன். அப்போ மற்றபடி வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணாங்க, சாட் பண்ணாங்கன்னா
நம்ம நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்களோ. பட் கால்ஸ் வந்து மேக்ஸிமம் வீக் டேஸில் என்னால் எடுக்க முடியாது. பட் அப்படி கூப்பிட்டா ஏதாவது அர்ஜென்ட்டு அப்படின்னு கூப்பிட்டாலுமே நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டைமில் அவங்கள்ட்ட ரெஸ்பாண்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக நம்ம ஹாப்பி பேர்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹேண்ட் டேம்ட் அண்ட் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1500 rupees அண்ட் தென் பேசிக் கன்யூஸ் வெரைட்டி வந்து கிடைக்கும். பேசிக்மே க்ரீன் சிக்ஸ் சிக்னஸ் ஸோ க்ரீன் சிக் சின்னமன் கன்யூர் வந்து உங்களுக்கு 1500 rupees கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து சிக்ஸிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா சிக்ஸும் சேல்க்கு இருக்குது. ஸோ இது மாதிரி ஏதாவது சிக்ஸ் வேணுனாலும் அவர் அரேஞ்ச் பண்ணி தருவார். அவரோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அவரோட இன்ஸ்டாகிராமும் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்கிறார். இதாக பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இவரோட ஸ்டாக் லிஸ்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை பை, தேங்க்யூ.